So hello guys, welcome to Mechanization Gamer. So in the channel la na starting la tamil la continue pannalam iruka, but poga poga fans agaga na or poll mai poduven ungalku english venuma tamil venuma appo fan base pothu na appo language maatipen. So enna pathina na vandu indha mai technology like gaming adoda romba big fan na appo enakku avlo pidikum adala. So andha mai pudhu pudhu vishayatha kattukitha enakku romba pidikum adhu gaming enakku romba pidikum. But na சில பழைய கேம் தான் ஆடிக்கணும், ஏன்னா என்கிட்ட அவ்வளோ நல்ல லேப்டாப்பெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த சேனல் எதுக்கு உருவாக்கிக்கேன்னா, இந்த மாதிரி என்னோட நாலேஜ், ஏன்னா இந்த மாதிரி கேமிங் வேர்ல்டோ இல்லை டெக்னாலஜி வேர்ல்டில் என்ன நடக்குது, என்னெல்லாம் நியூஸ், என்னெல்லாம் இது வருதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஒரு வீக்குக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். பிகாஸ் இப்போ இந்த சேனல் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது தான். இப்போ அந்த சேனலில் பார்க்க கவர் ஆர்ட்டாக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், இந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இப்போ இந்த வாய்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாமே நான் தான் பண்ணிட்டுக்கேன். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி கூட நான் தான் போடணும். ஸோ எனக்கு எல்லாம் பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஃபார் த ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்துட்டு இது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கணும்னு பார்க்குறேன், ஏன்னா 2020 நிறைய கேமிங் நியூஸ், டெக்னாலஜி நியூஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. பட் நான் இப்போ அது எல்லாத்தையும் கவர் பண்ண போனேன்னா 1 hour மேலே ஆகும். 1 hour வீடியோலாம் நீங்களும் உட்காந்து பார்க்க முடியாது, என்னாலே அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ வந்து நான் எதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான திங்ஸ் எல்லாம் எதெல்லாம் நினச்சோ நான் அது மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். பட் போக போக நான் 2020 இருக்கிற எல்லாத்தையும் ஸ்லோவாக கவர் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த வீக்குக்கு இருக்கிற நியூஸ் அது கரெக்டாக டேலி ஆகிடும் அப்போ. ஸோ போக போக டேலி ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் எதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான திங்ஸ் இருக்குதோ அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கைஸ், இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக கேமிங் பற்றி தான் இருக்க போகுது, ஏன்னா நான் எடிட் பண்ணும்போது 15 minutes கிட்ட போச்சு எனக்கு. ஸோ வந்து நான் டெக்னாலஜி ஆட் பண்ணேன்னா 30 minutes எல்லாம் போவோம், 30 minutes மேலேயே போவோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் நான் கேமிங்க்கு ஒரு தனி வீடியோ, டெக்னாலஜிக்கு ஒரு தனி வீடியோன்னு போடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போது கேமிங் நியூஸ் வீடியோஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்சோல், இந்த கான்சல்ஸ் வந்துட்டு அப்பப்போ அவங்க வந்துட்டு பிசி கேமிங்கை வந்துட்டு அப்படியே சைடில் தள்ளி போட்டு முன்னேறி பார்க்குறாங்க. பட் அப்படி இருந்தாலும் நம்ம பிசி கேமிங் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ கான்சல்ஸ் பார்த்தோன்னா சோனி வந்துட்டு PS5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்டு மைக்ரோசாஃப்ட் வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த கான்சல் வார் வந்துட்டு ரொம்ப காலமாகவே இருக்குது தான். 2013 PS3 அப்போ எக்ஸ்பாக்ஸ் 360 அப்போலேருந்தே ஆரம்பிக்குதான். அப்போ பார்த்தோன்னா அப்போ எக்ஸ்பாக்ஸ் 360 தான் பவர்ஃபுல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் PS4 எக்ஸ்பாக்ஸ் வந்தக்கப்போ PS4 தான் பவர்ஃபுல் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி எது பவர்ஃபுல்லு நம்ம கையில் கச்சா கிடைக்கும், நம்மளோட ரிலீஸ் டேட்ஸ், அப்புறம் எவ்வளோ பணம் ஆகும் வாங்குறதுக்கு, அதெல்லாம் நான் இந்த டாப்பிக்கோட எண்டில் நான் சொல்வேன். ஸோ ஃபஸ்ட் இப்போது அப்போ வந்துட்டு இந்த ரெண்டு கம்பெனிஸோ அவங்களோட கான்சல்ஸோட சிம்லர் வெர்ஷன் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அதாச்சு மைக்ரோசாஃப்ட் சைடில் பார்த்தோன்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ்ன்னு சொல்லி வந்திருக்காங்க. அது எப்படின்னா அது வந்துட்டு சீரிஸ் எக்ஸோட ஒரு தம்பி மாதிரி, லைக் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸில் என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குதோ அதெல்லாம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ்ஸில் நம்மளால விளாட முடியும். பட் நம்மளோட ரெசல்யூஷன், கிராஃபிக்ஸ், ஃப்ரேம் ரேட் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி விலையும் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் கடைசியில் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து சோனி சைடில் பிளேஸ்டேஷன் 5க்கு அவங்க வந்து பிளேஸ்டேஷன் 5 டிஜிட்டல் வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நார்மல் வெர்ஷனுக்கும் டிஜிட்டல் வெர்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா அது அந்த டிஸ்க் டிரைவ். இப்போ வந்துட்டு கிராஃபிக்ஸ், ஃப்ரேமேட் எல்லாமே அதே சேமாக தான் இருக்கும். எல்லா கேம்ஸையும் நீங்கள் ரன் பண்ணலாம். PS5 எதெல்லாம் ரன் பண்ண முடியுமோ அதெல்லாம் PS5 டிஜிட்டல் வெர்ஷனில் ரன் பண்ணலாம். பட் மெயின் டிஃப்ரென்ஸ் அதோட அந்த பேர்லேயே இருக்குது, அதாவது PS5 டிஜிட்டல் வெர்ஷன். ஸோ அதான், ஸோ வந்து அதில் டிஸ்க் டிரைவ் இல்லை, நார்மல் வெர்ஷனில் டிஸ்க் டிரைவ் இருக்குது. நீங்கள் சிடி வாங்கி இந்த சிடி அப்படியே அதில் போடலாம். பட் டிஜிட்டல் வெர்ஷனில் சிடி போடுறதுக்கு அந்த டிஸ்க் டிரைவ் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு கேம்ஸ் வந்து டிஜிட்டலாக வாங்கி டிஜிட்டலாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல வைஃபை ஸ்பீடு இருக்குது, ஒரு 30 GB 100 GB கேம்ஸ் இப்போ தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அவ்வளோதான் எடுக்கும். ஸோ அவ்வளோ உங்களால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் டிஜிட்டல் வெர்ஷனோட போகலாம். அது வந்து $100 லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் அவங்ககிட்ட நல்ல இப்போது நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா அப்போது டிஸ்க் டிரைவ் அதை நார்மல் வெர்ஷனே வாங்கலாம். நார்மல் வெர்ஷன் வாங்கினோன்னா சிடி வாங்கி அப்படியே விளாட ஆரம்பிக்கலாம், இன்ஸ்டால் பண்ண. அதே மாதிரி நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரிட்டேன், பட் சீரிஸ் எஸ்ஸும் அதே தான், டிஜிட்டல் வெர்ஷன் தான். சீரிஸ் எக்ஸில் வந்துட்டு நீங்கள் சிடி வாங்கி போடலாம், சீரிஸ் எஸ்ஸில் டிஜிட்டலாக தான் டவுன்லோட் பண்ணி போட முடியும்.
ஸோ ரெண்டு கான்சோல்ஸோட ஸ்பெக்ஸு நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருப்பேன். ஸோ இந்த ஒவ்வொரு டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் அப்படி ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நான் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் வீடியோ இந்த ரெண்டு கான்சோல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். இது ரெண்டில் எது நான் எது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன், எது எது வாங்கலாம், அதோடதே அந்த ஒவ்வொரு ஸ்பெக்ஸோட மீனிங்கு, அந்த ரெண்டு கம்பேரிட்டிவ்ல எது பெஸ்ட்டு, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? ஸோ வந்து இப்போது நெக்ஸ்ட்டு ப்ரைஸஸ் பார்க்கலாம். இப்போது PS5 வந்துட்டு $500 சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படியே நம்ம இந்தியன் கரன்சியில் பார்த்தீங்கன்னா 36,800 வருது. அதே நம்ம இப்போ டிஜிட்டல் வெர்ஷன் பார்த்தோன்னா அது வந்து $400 சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம இந்தியன் கரன்சியில் பார்த்தோன்னா 29,450 அப்ராக்சிமேட் வேல்யூ 50 கிட்டே வரும். நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்டில் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் சொன்னோம், அது வந்து PS5 டிஜிட்டல் வெர்ஷனுக்கு சேம் ரேட் தான். ஸோ $400. ஸோ இந்தியன் கரன்சியில் பார்த்தோன்னா 29,450 அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ அதே நம்ம சீரிஸ் எஸ்ஸுக்கு பார்த்தோம்னா $300 சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம இந்தியன் கரன்சியில் பார்த்தோன்னா 22,100 அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லலாம். நான் கூகுளில் பார்த்த கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ வந்துட்டு நான் உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ரிலீஸ் டேட்ஸில் பார்த்தோன்னா PS5 அண்ட் அதோட டிஜிட்டல் வெர்ஷன் வந்து November 12th ரிலீஸ் ஆகுதான். பட் சில கண்ட்ரிஸ் தான், அதெல்லாம் US, ஜப்பான், கனடா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் சவுத் கொரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கெல்லாம் November 19th ரிலீஸ் ஆகுதான். அதே நாம் இப்போ வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் பார்த்தோன்னா வேர்ல்ட்வைடாக November 10th ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம கான்சல்ஸ் பற்றி அவ்வளோதான். இது இதை பற்றி அந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா கமெண்ட் செக்ஷன் போட்டுருங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதை பற்றி போடுவேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 2020 அனௌன்ஸ் பண்ண சில கேம்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் எல்லா கேம்ஸும் கவர் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு ஒரு 2-3 கேம்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவேன். அப்போ கடைசியில் ரிலீஸ் ஆன கேம்ஸு, ரிலீஸ் ஆக போகிற கேம்ஸ் எல்லாம் சும்மா நேம் சொல்லிட்டு அது எந்த மாதிரி கேம்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அசாசின்ஸ் கிரீட் வல்ஹாலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்து யூபிசாஃப்ட் கேம் அண்ட் நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அசாசின்ஸ் கிரீட் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி போச்சுன்னு. அசாசின்ஸ் கிரீட் 1, 2, 3, 4 அதாவது பிளாக் ஃப்ளாக் அண்ட் ஓரிஜின்ஸ் ஆடிசி எல்லா கேம்ஸும் சூப்பராக இருந்துச்சு, எல்லா கேம்ஸ்க்கும் ஒரு தனித்தனி டேஸ்ட் இருந்துச்சு. பட் இப்போ நம்மளுக்கு 2020 வந்து அசாசின்ஸ் கிரீட் வல்ஹாலா, அது வந்து ஒரு வைக்கிங் பேஸ்ட் கேம்ஸ். இப்போ ஒரு ஃபியூ ஆல்ஃபா ஸ்டேஜ் ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிருக்காங்க, பேர்லே அது ஆல்பா ஃபுட்டேஜா. ஸோ அங்கே அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் இன்னும் அவங்க ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணி இது ஃபைனல் வெர்ஷன் இல்லை, கேம் எப்படி இருக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அவங்க தான் காமிச்சிருக்காங்க. ஃபைனல் வெர்ஷனில் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும், ஒர்க்கிங் சூப்பராக இருக்கும், கிளிச் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு கேம் கிடச்சதுக்கப்புறம் பார்க்கலாம், மோஸ்ட்லி இருக்காதுன்னு தான் நம்புறேன். ஸோ அந்த ஆல்பா ஃபுட்டேஜ் நான் இப்போ உங்களுக்கு கேம் பிளே இப்போ காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கே அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு கேசல்ஸ் எல்லாம் போய் ரைட் பண்ணலாம். ஸோ உங்களோட டீம்மேட்ஸோடு நீங்கள் அந்த வைக்கிங்ஸ் ட்ரை பண்ணிஷிப் இருக்கும், அந்த டீட்டெயிலாக எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் அவங்க அந்த கேம் பிளேயில் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ வந்து இப்போது இந்த கேம் பற்றியே உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கேம் இல்லை எக்ஸ்பாக்ஸ் மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கவர் பண்ண ஆசைப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதை பற்றி போடுவேன். நெக்ஸ்ட் அப் நம்மக்கிட்ட வந்துட்டு இன்னொன்று யூபிசாஃப்ட் கேம் இருக்குது, அதாவது வாட்ச் டாக்ஸ் லீஜியன். இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கேமாக இருந்தால் உங்களுக்கு வாட்ச் டாக்ஸ் சீரிஸும் எப்படி போச்சுன்னு தெரியும். நான் அந்த சீரிஸோட ரொம்ப பிக் ஃபேன், எனக்கு அந்த ஹேக்கிங் ஸ்டஃப் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணதில்லை அந்ததான். பட் அந்த கேம் வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு ஹேக்கமே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நான் 1 விளையாடிக்க 1 ஸ்டோரி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, பட் அது ஸ்டோரி நல்லா இருந்துச்சு நான் அது விளையாடிக்க. பட் 2 நான் விளையாடல, நான் டவுன்லோட் பண்ணிக்க பட் என் லேப்டாப்பில் வரல, அது ரொம்ப லேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து பட் எனக்கு ஸ்டோரி என்னால் டிஎல்சி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அதே வாட்ச் டாக்ஸ் லீஜியன், வாட்ச் டாக்ஸ் சீன் சொல்ல முடியும், இது ஒரு டைரக்ட் சீக்வல் சொல்லலாம், பட் அது ஏதோ கன்ஃபார்மாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லண்டனில் நடக்குது இந்த கேமு. ஸோ வந்து ஏதோ ஆல்பியன் ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி கம்பெனிக்குனா அவங்க தான் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் லண்டன் சிட்டியோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது போலீஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. இப்போ நாம் நம்மளோட கேரக்டர் சேர்ந்து அவங்கள மோஸ்ட்லி அழிக்கணும், ஸ்டாப் பண்ணணும் தான் நம்மளோட எய்மாக இருக்கோம். பட் கேம் கற்றுக்கப்போ பார்க்கலாம் ஸ்டோரி அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க.
அதோட இந்த ஒரு கேமோட ஒரு மெயின் யூனிக்கான ஃபீச்சர், இதை எப்படி மற்ற கேம்ஸ்லேருந்து இதை டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, அதாவது நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட் டேட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்கள் கேரக்டர் செத்துச்சுன்னா அவங்க பர்மனெண்ட்டாக செத்த மாதிரி தான், இல்லை இன்ஜர் ஆனால் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும், அப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் பிரேக் எடுக்குமா, இல்லை நம்மளுக்கு கேம் முடிச்சா திரும்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குமா. அதுக்கு தான் நம்மளுக்கு வாட்ச் டாக்ஸ் லீஜன் வந்து நம்மளை வந்துட்டு என்பிசிஸை கண்ட்ரோல் பண்ணக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எஸ் என்பிசிஸ் அதாவது நார்மல் சிவிலியன்ஸ், அது ரோட்டில் போகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாரோட இன்ஃபர்மேஷனெல்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை வச்சு செக் பண்ணலாம், யார் என்ன வேலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்ரூட் அவங்க நம்ம டெத் செக் டீமில் சேர்ந்துப்பாங்களான்னு. ஸோ டெத் செக் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக செகண்ட் பார்ட் விளாண்டிங்கன்னா செக் என்ன டீம்னு உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஹேக்கர் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த உங்களோட நீங்கள் தான் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு மற்ற பீப்புள்ஸை ரெக்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த மேப்பில் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் யார் எல்லா மாதிரி விளாட முடியும், எல்லா தௌசண்ட் பீப்புள்ஸ் மாதிரியும் அவங்கள ரெக்ரூட் பண்ணி விளாட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ அவங்களுக்கு காமிக்கிற ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியை போய் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அதுக்கப்புறம் ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட ரெக்யூர் பண்ணி அவங்களுமே விளாண்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்குது, அப்போ அவ்வளோ கஸ்டமைசேஷன் அவங்களோட ட்ரெஸ்ஸு லுக்கெல்லாம் மாற்ற முடியாதான்னு உங்களுக்கு ஒரு தோணலாம். பட் அதுவும் பண்ணி தந்துருக்காங்க யோபி சாஃப்ட்வேருக்கு. அவங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட எனக்கு இந்த மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங் என்னென்னா எய்டன் பியர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் டாக்ஸ் கேம் விளாண்டிங்கன்னா எய்டன் பியர்ஸ் தான் அதோட மெயின் கேரக்டர். அவனை திரும்பி எடுத்துகிட்டு வரேன் சொல்லுவாங்க. ஸோ அவன் இப்போ இந்த கூட இருக்கிற என்பிசிஸோட அவனை மாதிரி கூட நம்ம விளாடலாம். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பட் அவனை வந்துட்டு லான்ச்சில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களாம், அவங்கள வந்து ஃப்யூச்சர் ஏதோ டவுன்லோடபுள் கான்டெக்ட் ஒரு அப்டேட்டில் கொண்டு வராங்களா. ஸோ அப்போ அவங்க விளையாடி அவனுக்குன்னு ஒரு செப்டேட் ஸ்டோரி லைனாக தான் இருக்கான். ஸோ அவன் அதான் அவனுக்குன்னு ஒரு செப்டேட் கதை இருக்குது, அதை கூட நீங்கள் விளாடலாம். ஸோ என்கிட்ட அவ்வளோ குட் பிசி இல்லை, வேலை டூவே ரன் பண்ண முடியல, எப்படி லீஜன் ரன் பண்ண முடியும். பட் நான் வந்துட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து உங்களை அப்டேட் பண்ணேன். யூபிசாஃப்ட் அவங்களோட என்ன பிளான் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் அப் நம்மளோட லிஸ்ட்டு பார்த்தோன்னா கோஸ்ட் ஆஃப் யூஷிமா. இது வந்து சக்கர் பஞ்சுன்னு ஒரு ஸ்டூடியோஸ் ரிலீஸ் பண்ணிக்காங்க. இந்த கேம் எனக்கு இந்த ஸ்டூடியோஸ் பற்றி அவ்வளோ எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு இந்த வருஷம் தான் தெரிஞ்சிச்சு. பட் இவங்க அந்த கோஸ்ட் ஆஃப் யூஷிமா அந்த கேம் மட்டும் சாமுராய் ஸ்டைல் கேம், நம்மளுக்கு சாமுராய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாமுராய்ஸ் எல்லாம், அந்த அவங்களோட அந்த கல்ச்சர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி முக்கியம் தான் நினச்சேன், ஏன்னா ஓல்டன் டேஸ் கேம் அவ்வளோ ஆக்ஷன் இருக்காது. பட் சக்கர் பஞ்ச் என்னோட அந்த தாட் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அந்த கேம் சூப்பரான கிராஃபிக்ஸ் இருக்குது, அதுவும் அதோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைல், அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது வந்து ஒரு PS4 எக்ஸ்க்ளூசிவ் கேம், PS5க்கு வரலாம். அண்ட் ஐ ஹோப் கோஸ்ட் ஆஃப் யூஷிமா 2 ஒன்று பண்ணணும் ஐ ஹோப். அப்போ அதுக்கு வந்து குடிசிக்கு ஒரு மல்டிப்ளேயர் மோட் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கேம்ஸையும் நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் இப்போ சிலது மட்டும் அப்படியே நேம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று ஒரு PS4 எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் கோஸ்ட் ஆஃப் யூஷிமா முன்னாடி பார்த்தோன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் 2, அது ஒரு பிக் ஹிட், எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் யூடியூப்பில் அதோட ஃபுல் கேம் ப்ளே பார்த்துருக்கேன், உங்களால் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிட்டு விளாடுங்க. ஐ ப்ரிஃபர் தட் கேம் வெரி மச். அண்டு அதுக்கப்புறம் மார்வல்ஸ் அவெஞ்சர், அதோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஜென்ரலாக மார்வல் டிசி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட கேம்ஸு வேறு லெவல் இருக்கு. நான் இதுவரைக்கும் விளாடின எல்லா மார்வல் டிசி கேம்ஸ் வேறு லெவல் இருந்துச்சு. இது ஒரு பிக் ஹிட் தான். ஸோ இது ஆக்சுவலி மல்டி பிளேயர் கேம் தான், பட் நீங்கள் சிங்கிள் பிளேயர் விளாட முடியும் அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தா அதுக்கப்புறம் ரீமேக் ஆஃப் ரெசிடென்ட் ஈவில்ஸி அந்த ரெசிடென்ட் ஈவில் அந்த ஃப்ரான்சைஸே ஒரு செம்மையான ஃப்ரான்சைஸு, அது ஒரு தம்பி டைப் பண்ண ஒரு கேம் தான், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிடென்ட் ஈவில் 3 ரீமேக் ரீமாஸ்டர் பண்ணி தந்துருக்காங்க. ஸோ வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பழைய கேம் வந்துட்டு புது கேம் இந்த 2020 கேம்ஸ் பண்ண அந்த கேமை தீமி 2020 பண்ணோம்னா எப்படி இருக்கும்னு அவங்க ரீஇமேஜின் பண்ணி கிராஃபிக்ஸ் எல்லாம் மாற்றி தந்துருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஃபைனல் ஃபேண்டசி 7 ரீமேக்கும் பார்த்தோம், அது வந்து ஒரு அனிமே சீரீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுதான் அதோட ஃபைட்டிங் ஸ்டைல், அது லூட், அது ஆக்சுவலி ஒரு லூட் பேஸ்ட் கேம். ஸோ வந்து நீங்கள் போகிற லூட் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள் வெப்பன்ஸில் போட்டு கொஞ்சம் ஒரு மேஜிக் சம்மந்தம் கற்று கேம் மாதிரி இருந்துச்சு, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினானது வந்துட்டு மாஃபியா டெஃபினேஷன். இப்போ நீங்கள் மாஃபியா சீரீஸ் கேள்வி பார்த்தீங்கன்னா
அது நம்ம வந்துட்டு கிராண்ட் தெஃப்ட் ஆனால் கண்டிப்பாக ஜிடிஓட கம்பேர் பண்ண மாட்டேன். ஜிடிஏலாம் வேற லெவல். பட் மாஃபியா பார்த்தோன்னா அதுவும் அவங்க வந்துட்டு அந்த ஓல்டன் டேஸில் அந்த மாஃபியா கேங் அவங்க எப்படி இருந்தோம், ஸோ அவங்களோட லைஃப்பை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ரீமாஸ்டர் தந்துருக்காங்க எல்லா மூணு பாட்டுக்கும். ஸோ அதுதான் அந்த டெஃபினைட் எடிஷன். ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்மளோட இதெல்லாம் சிங்கிள் பிளேயர் கேம்ஸ். பட் இதே நம்ம மல்டி பிளேயர் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோன் வந்துச்சு, அதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ இருக்குது. அதில் ஃபால் கைஸ், ஃபால் கைஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம். ஸோ அதுதான் நம்மளோட இதுவாக்கு ரிலீஸ் ஆன கேம்ஸ். இப்போ அப்கமிங் கேம்ஸ் பார்த்தோன்னா சைபர் பங்க் 2077 தான். அது எந்த மாதிரி கேம் ஆகும்னு எனக்கு ஷுவர் தெரியல, பட் அதுக்கு ஒரு நிறைய ஹைப் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டர்ட் ஃபை அது வந்துட்டு ஒரு ரேசிங் கேம். அதோட நான் ட்ரெய்லர்ஸு அண்ட் ஆல்பா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருக்கேன், நம்ம காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்குது. இந்த PS5 அண்ட் எக்ஸ்பாக்ஸோட ஃபுல் லிமிட் இந்த கேம்ஸ் யூஸ் பண்ணால் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா PS5ஓட அனௌன்ஸ்மெண்ட் லைவ் ஸ்ட்ரீமில் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொதல் சேர்த்துக்கிறோம் நாங்கள். ஸோ இதோட ப்ரீவியஸ் கேமு நான் பார்த்து எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதோட கிராஃபிக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் அங்கங்கே பக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பக்ஸ் அண்ட் இதெல்லாம். பட் அது சோனி வந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிச்சு. இப்போ செகண்ட் கேம் எடுத்துருவாங்க. இந்த கேம் வந்துட்டு ஃபஸ்ட் கேம்லேருந்து 5 இயர்ஸ் கப்பம் நடக்க விஷயம்னு சொல்ல வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரெசிடென்ட் ஈவில் 8, அதாவது வில்லேஜ். வில்லேஜாக அதோட அந்த ட்ரெய்லர் வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது ஒரு ரெசிடென்ட் ஈவில் 8 கேமாக இருக்கும். பட் ரெசிடென்ட் ஈவில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அது வந்துட்டு ஒரு ஜாம்பி டைப்பான கேம் தான். பட் இந்த வாட்டி அவங்க கொஞ்சம் கோஸ்டாக மிஸ்டரி அந்த மாதிரி சம்மந்தமாக எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்ரோச் எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது, பிகாஸ் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். ஸோ அதான் ஸோ வந்துட்டு நான் அந்த கேம் பிளே பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க என்ன டைப் பண்ணி யோசிக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த ஃப்ரான்சைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். ஸோ நம்ம கேமிங் சைடில் பார்த்தோன்னா அவங்க தான் நான் 2020 வரைக்கும் எக்ஸைட்டிங்கான திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அதான் இப்போ இதெல்லாம் ரொம்ப ஐ கேச்சிங் திங்ஸாக. ஸோ நான் அவுட்லைன் தான் தந்துருக்கேன். ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கமெண்ட்ல போடுறேன். எனக்கு தெரியும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் நான் சும்மா உங்களுக்கு இன்னொன்று வாட்டி ரிமைண்டர் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் டெக்னாலஜி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.